அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஸ்திகா சேனல். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் பர்சனலாக ஃபோன் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட லாஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மொரிஷியஸ்ல இருக்க தமிழ்காரவங்க மொரிஷியஸ்ல இந்தியாக்காரவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இப்போ வேக்சினேஷன் இங்கே எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியாக்காரவங்க வேக்சினேஷன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம டிராவல் பண்ண முடியாது. நம்மளோட வேக்சினேஷனுக்கு வந்து அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டு டோஸ் வேக்சின் கொடுக்குறாங்க. அந்த 1 மந்த்க்கு அப்புறம் ஒரு வேக்சின் பூஸ்டர் டோஸ் எடுத்துட்டு, ரெண்டாவது டோஸ் வேக்சினேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கார்டு எடுத்துட்டு போய் நம்ம போர்ட்லூயிஸ்ல இருக்க வேக்சினேஷன் சென்டர், இன்டர்நேஷனல் வேக்சினேஷன் சென்டர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்க வந்து 2 டேஸ் டைம் எடுக்கும். இப்ப நீங்க டிராவல் பண்ணணும், மொரிஷியஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போகணும்னா, நீங்க கம்பல்சரி அந்த இன்டர்நேஷனல் வேக்சினேஷன் கார்டு எடுத்தாதான் உங்களை ஃபிளைட்ல அலோவ் பண்ணுவாங்க. அதனால கம்பல்சரி எல்லாருமே வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் போட முடியாம ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க நார்மலா என்ன பண்ணணும்னா, நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, இங்க வந்து நீங்க ரோஸ்கில் கத்திரபூம்ல இருந்தீங்கன்னா காண்டோஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நீங்க அந்த வேக்சினேஷன் சென்டர்ல போயிட்டு அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன ப்ராப்ளம் என்னன்னா அவங்க உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்கு, வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு வேக்சின் எடுக்க பயமா இருந்ததுன்னா, நான் வேக்சின் போட முடியாதவங்க பத்தி சொல்லிருந்தேன். என்னன்னா, நீங்க வேக்சின் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா நீங்க வேக்சினேஷன் சென்டருக்கு போங்க, அங்கேயே டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கன்சர்ன் ஃபார்ம் எடுப்பாங்க, அப்போ வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூ, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி இருக்கா, எல்லாமே டாக்டர் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நீங்க டாக்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோவிஷீல்டு கொடுத்தாங்க இங்க, அதுக்கப்புறம் கோவாக்சின் கொடுத்தாங்க. இப்போ அவைலபிள் வந்து சினோஃபார்ம்ன்ற இன்ஜெக்ஷன் இருக்கு எல்லா இடத்துலயும், இப்போ சினோஃபார்ம் தான் அவைலபிள் இருக்கு. சினோஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சினோஃபார்ம் தான் போட்டோம், எந்த சைட் எஃபெக்டும் இல்லை. எல்லாருமே போட்டுக்கிறாங்க. ஈவன் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்க கூட சஜஸ்ட் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்குமே டாக்டர் வந்து வேக்சின் எடுக்க சொன்னாங்க. எல்லாருமே போட்டுக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அங்கே போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டரை. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் ஊருக்கு போகணும்னா அது வந்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஆரோக்கிய சேது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று இருக்குது, அதோட நம்ம தமிழ்நாடு இ பாஸ் எடுக்கணும். இது மூணும் அதோடு சேர்த்து இப்போ இன்டர்நேஷ்னல் வேக்சினேஷன் கார்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து கொரோனா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்னன்னா, இங்க வந்து நிறைய பேர் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க எங்க போனாலுமே சரி, இப்ப இருக்க சிச்சுவேஷன் எங்க போனாலுமே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நான் லாஸ்ட் டைம் போர்ட்லூயிஸ் போயிருந்தேன், ஒரு லிஃப்ட்ல வந்து 4 பேர் தான் போகணும்னு போட்டிருக்காங்க, ஆனா நிறைய பேர் ஏறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓகே வராதிங்க, 4 பேர் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. எங்கனாலும் நீங்க சொல்லுங்க, பேசுங்க, எல்லாருமே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இன்டர்நேஷ்னல் வேக்சினேஷன் கார்டு பற்றி சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, உங்களோட நேஷனல் ஐடி கார்டு வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், பாஸ்போர்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் வந்துட்டு உங்களோட ட்ராவல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் வேக்சினேஷன் கார்டு இதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போகணும். ஒன்று நீங்கள் வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் வேக்சினேஷன் சென்டர் மண்டே டு ஃப்ரைடே ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே வந்து 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 2 working days உங்களுக்கு வேக்சினேஷன் இன்டர்நேஷ்னல் வேக்சினேஷன் கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ரோஸ்கில் கத்திரபோனில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ வந்து எஸ்டர்டே வந்து 19 degrees Celsius நம்மளோட டெம்பரேச்சர், இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் 20-22 அந்த மாதிரி இருக்குது. அதனால எல்லாருமே சரி நல்ல ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து நான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இங்கே அவுட் சைட்லாம் வேலை பார்க்குறாங்க, உயரத்துலாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் ஜாக்கெட்லாம் போடாமல் வேலை பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கே நிறைய அவைலபிள் மார்க்கெட்லலாம் நிறைய சீப்பாகவே கிடைக்குது ஸ்வெட்டர், அந்த குள்ளெல்லாம் போட்டுட்டு வேலை பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் உயரத்தில் வேலை பார்க்கும்போது இந்த காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி வந்துடும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சரியா, நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் நம்மளால நாளைக்கு வேலை பார்க்க முடியும். அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா வேலை பாருங்க. வீட்டுல இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்ல, ஓகே இந்த வெதர்னால குழந்தைங்களை நல்ல ஸ்வெட்டர் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங்ல தான் குழந்தைங்களுக்கு வந்து பாத் கொடுப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல அது பண்ணாதீங்க, ஆஃப்டர்நூன் போல நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டுங்க, அதான் ரொம்ப நல்லது.
ஓகே மேம், வெளியில எல்லாம் போனா குழந்தைக்கு நல்ல ஜாக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே, இது சென்னை இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரோஸ்கில்ல இருந்து கத்திரபொன் வரைக்கும் இப்ப மெட்ரோ போகுது. நார்மலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்க வந்து போர்ட்ரீஸ்ல இருந்து ரோஸ்கில் வரைக்கும் மெட்ரோ இருக்குன்னு. நேத்து வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, இப்ப வந்து கத்திரபொன் வரைக்கும் மெட்ரோ போகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா ரோஸ்கில்ல இருக்கவங்க ரொம்ப டிராபிக் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. நம்ம வந்து இப்ப ரோஸ்கில்ல இருந்து ஈஸியா கத்திரபொன் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட் எல்லாம் போயிட்டு வரலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து மெட்ரோ வேலை வந்து நம்ம இந்தியாக்காரவங்க தான் மெட்ரோ வேலை பாக்குறாங்க, அது வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் த பெஸ்ட் மெட்ரோல வேலை பாக்குற எல்லாருக்கும். ஓகே, அடுத்து வந்து நமக்கு வந்து கியூபி வரைக்கும் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷத்துக்குள்ள. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.